இன்னைக்கு நம்ம வந்து இந்த நிகழ்ச்சியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, ஓட்ஸ் போட்டு ஒரு பேன்கேக், அதாவது ஓட்ஸ் ஊத்தப்பம்னு சொல்லலாம், ஆனால் கொஞ்சம் ஸ்வீட் வெர்ஷன் நம்ம பண்ண போகிறது. அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு இப்போ பார்க்கலாம். ஓட்ஸ் பேன்கேக் செய்ய தேவையான பொருட்கள்: ஓட்ஸ் 1 கப், தயிர் 1/2 கப், சர்க்கரை 1/2 கப், உப்பு 1 சிட்டிகை, 2 வாழைப்பழம், தேவையான அளவு எண்ணெய். தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தோம். இதை எப்படி செய்யறதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓட்ஸ் வந்து, இப்போது ரெகுலரான ஓட்ஸ் வந்து நம்ம பாலில் கரைச்சி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றோம். அது நிறைய பேருக்கு வந்து ஒரு மாதிரி சப்புன்னு டேஸ்ட்டே இல்லாமல் இருக்கிறதுனால அந்த ஓட்ஸை வந்து எப்படியாவது நம்ம உடம்புல வந்து செலுத்தணுங்கிறதுக்காக அதை வந்து நம்ம உப்புமாவாக சாப்பிட்றோம். நம்ம வந்து அதை இட்லியில் ஆட் பண்ணுறோம், தோசையில் ஆட் பண்ணுறோம். அதுக்கு பதிலாக நம்ம வந்து ஓட்ஸை ஒரு வெஸ்டர்ன் ஃபுட்டுனா வெஸ்டர்ன் ஃபுட்டையே நம்ம எப்படி சாப்பிட்றது, வெஸ்டர்ன் ஸ்டைலே எப்படி சாப்பிட்றது அப்படின்னு பார்த்தாக்க, பேன்கேக்கில் இது வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அது உப்புமாவோ தோசையாவோ இட்லியாவோ மாற்றுறதுக்கு பதிலாக அவங்களோட பொருளை அவங்க ஸ்டைலே நம்ம சாப்பிட்லாம். ஆனால் நம்மளோட ஒரு லைட் தேசி டச்சோட. அப்படி எப்படின்னா, அப்படின்னா தயிர் கொஞ்சோன்னு ஆட் பண்ண போகிறோம் இதில். அது ஒன்று தான் நம்மளோட டச். மற்றபடி அவங்களோட ரெசிபியை தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். இது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், சாப்பிட்றதும் கொஞ்சம் ஈஸி. இதில் நீங்கள் வேணும்னா வந்து முட்டையும் போடலாம். நான் முட்டை போடாமல் உங்களுக்கு இதை காட்டுறேன். முட்டை எப்போ அப்படி உங்களுக்கு முட்டை ஆட் பண்ணணும்னா எந்த ஸ்டேஜில் முட்டை ஆட் பண்ணணுங்கிறதையும் சொல்கிறேன். இப்போ வந்து இந்த கடாயில் எண்ணெய் எதுவுமே போடாமல் இந்த ஓட்ஸை வந்து நம்ம வந்து வறுக்க போகிறோம். இதில் வந்து ஓட்ஸ் பார்த்திங்கனாக்கா ரெண்டு இருக்கும், ரெண்டு வகை. ஹேண்ட் ரோல்டு ஓட்ஸுன்னு கிடைக்கும், அது கொஞ்சம் தடியாக உங்களுக்கு இருக்கும், இந்த மியூஸ்லி மாதிரிலாம் இருக்கும். அது பார்க்க கொஞ்சம் நல்லா வந்து ஹைலியே வைக்கிறேன் நான் கேஸ் ஸ்டவ்வை. இதை வறுத்துடலாம். இதெல்லாம் வந்து வெளியூரில் வந்து வெளிநாட்டில் வந்து பார்த்திங்கனாக்கா இது வந்து ரொம்ப அவங்களுக்கு வந்து கான்ஸ்டண்ட்டாக வந்து அவங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டில் இது சாப்பிட்ற ஒரு ஐட்டம் இது. இது ஏன் நம்மளுக்கும் நல்லது அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற அந்த நார் சத்து வந்து அவ்வளோ அதிகம். இது வந்து உங்களுக்கு வந்து நல்லா டைஜஸ்ட் ஆகும். நிறைய பேருக்கு அந்த கான்ஸ்டிபேஷன், அதாவது மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கு வந்து ஓட்ஸ் எடுத்துக்கிறது வந்து ரொம்பவே நல்லது. அண்ட் ரொம்ப லைட்டாக இருக்கும் நம்மளோட ஸ்டமக்குக்கு. ரொம்ப ஹெவியாக இப்போ ரொம்ப ஒரு வாரம் வந்து ஏதாவது கல்யாணம் அந்த மாதிரி ரொம்ப ஹெவி மசாலா நீங்கள் வந்து சாப்பிட்டுட்டு வரீங்க, ஒரு கிளென்சிங் போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாக்க இந்த மாதிரி நீங்கள் வந்து லைட் ஆல்கலைன் ஃபுட் எடுக்கிறது நல்லது. இது லைட்டாக வந்து வறுத்துட போகிறோம். இது ஆஃப் பண்ணிடலாம். இப்போது இது ஆறினோடனே நம்ம இது கொஞ்சம் பல்ஸ் பண்ண போகிறோம், லைட்டாக அதை வந்து பிளெண்ட் பண்ண போகிறோம். இதை நல்லா ஆற வச்சிட்டேன். இப்போ இந்த மிக்சியில் இதை பிளெண்ட் பண்ணுறதுக்காக இந்த மிக்சியில் இதை போட்டு, அப்புறம் 2 வாழைப்பழம். நல்ல பழுத்த பழமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு டேஸ்ட் வந்து கூடுதலாக கிடைக்கும். அரை கப்பு சர்க்கரை. சர்க்கரை வந்து வெள்ளை சர்க்கரை அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து வெல்லம் கூட போட்டுக்கலாம். ஆனால் வெல்லம் நீங்கள் போடுறதா இருந்தாக்கா அதில் வந்து மண் இல்லாத போது நீங்கள் வந்து அதை அப்படியே டைரெக்டாக போடலாம். மண் இருக்கும் அப்படின்னாக்கா நீங்கள் அதை வந்து கரைச்சிட்டு வடிகட்டிட்டு தண்ணியை கூட இதில் ஊற்றிடலாம். எப்போவுமே வந்து ஒரு ஸ்வீட் டிஷ் பண்ணும்போது ஒரு சிட்டிகை உப்பு போட்டிங்கனாக்கா அந்த ஸ்வீட் வந்து கூடுதலாக கிடைக்கும். அதனால் ஒரு சிட்டிகை உப்பு. இப்போ தண்ணி ஊற்றாமல் இதை அப்படியே வெறும் பிளெண்ட் பண்ண போகிறேன். அப்புறமா நம்ம தயிர் ஊற்றலாம். இதில் இப்போ வந்து 1/2 கப்பு தயிர். இப்போ நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன் முட்டை வந்து போட்டு கூட இந்த ரெசிபி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சப்போஸ் நீங்கள் வந்து முட்டை போட்டு பண்ணணும் அப்படின்னாக்க தயிர் வேண்டாம். அரைச்ச அப்புறமா முட்டையை வந்து நல்லா பீட் பண்ணிவிட்டு அப்புறம் மிக்ஸ் பண்ணணும். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஏன் இதில் தயிர் ஆட் பண்ணுறோன்னா, தயிரை நீங்கள் வந்து இதில் போடும்போது மிக்சியில் அரைச்சிட்டிங்கன்னா
ப்ளெண்டிங் அதாவது ஈக்குவலாக உங்களுக்கு வந்து அழகாக அது வரும். இல்லைனா இதுக்கு அப்போ அரைச்ச அப்புறமா நீங்கள் தயிர் ஆட் பண்ணும்போது அந்த வெள்ளை திப்பி வந்து தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு வந்து தண்ணியே ஊற்றாமல் பிளெண்ட் பண்ணிவிட்டு அப்புறமா தயிரை ஊற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு நீட்டாக உங்களுக்கு வந்து ஒரு கூழ் மாதிரி கிடச்சிரும். இது வந்து எக்லெஸ் பேன் கேக். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிட்டோம். இதில் வந்து இன்னும் கொஞ்சம் அரோமேட்டிக்காக வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து பட்டையை வந்து வறுத்துட்டு பொடிச்சுட்டு பட்டை பொடியை கூட ஆட் பண்ணலாம். அப்போ ஒரு சின்னமன் பேன் கேக்குன்னு சொல்லுவாங்க, அதுவும் உங்களுக்கு பண்ணலாம். இதில் இது நான் இப்போ ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுறேன். பார்த்தீங்கனாக்கா நம்ம அரைச்சதை வந்து மிக்சிலேருந்து எடுத்து ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுருக்கேன். கடை கொஞ்சம் சூடான உடனே நம்ம வந்து எண்ணெயை வந்து எல்லா சைட்லேயும் கொஞ்சம் தடவி விட்டுடலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஷாலோ பேன் வச்சுக்கிட்டிங்கனாக்கா நல்லாயிருக்கும். இந்த வந்து பேன் கேக் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். தோசை கல்லில் பண்ணிங்கன்னா என்ன ஆகுனா இந்த திக்னஸ் நம்மளுக்கு ஒரு பேன் கேக்கில் வரணும், ஊத்தப்பம் ஸ்டைலில் வரணும் அப்படிங்கும்போது இந்த மாதிரி பேனில் பண்ணும்போது சைட்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கிறதுனால சின்னதாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அது கொஞ்சம் எழும்பி வரும். ஃப்ளாட்டாக தோசைக்கல்லில் போட்டிங்கனாக்கா ரொம்ப ஃப்ளாட் ஆகிடும். அதனால் இந்த மாதிரி பேனில் நீங்கள் பேன் கேக் பண்ணிங்கன்னா அந்த ஷேப்பும் வரும், அப்புறம் நம்ம கட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டுக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் தூக்கலாக இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு, ஏன்னா அது ஒட்டாமல் வரணுங்கிறதுக்காக எல்லா சைடையும் க்ரீஸ் பண்ணி விட்டுலாம். இப்போ அந்த நம்ம எப்படி ஆப்பத்துக்கெலாம் ட்விஸ்ட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி இதை ட்விஸ்ட் பண்ணி விட்டேன். ஸோ தட் சைட்ஸ் இல்லாமல் உங்களுக்கு ஒட்டாமல் வரும். இது நீங்கள் வந்து வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அரைச்சிட்டு உடனே நீங்கள் செஞ்சிடலாம். இதுக்கு ஜென்ரலாக வந்து சைட் டிஷ்னு பார்த்தாக்கா ஒன்றும் கிடையாது, இதுவிலே எல்லாமே இருக்குது. ஆனால் அவங்க வந்து மேப்பிள் சிரப் அப்புறமா பெரிஸ் வைப்பாங்க, ப்ளூபெரி அந்த மாதிரி காம்போட் அந்த மாதிரி வைப்பாங்க. இது அது மேலே ட்ரிசல் பண்ணிக்கலாம். இல்லைன்னா பெஸ்ட்டு வந்து இதுக்கு என்னன்னாக்கா ஆல்ரெடி சுகர் இருக்குது, சைடில் நீங்கள் கொஞ்சம் தேன் வச்சுக்கலாம். நல்ல கல் வந்து சூடாயிடுச்சு. இப்போ நான் வந்து இதுக்கு ஆயில் இன்னுமே ஃபர்தராக தேவையில்லை, பார்த்தீங்கன்னா இதிலே இருக்குது. அண்ட் இதை ஸ்லோ ஃப்ளேமில் வந்து குக் பண்ணலாம். இதை வந்து மூடி கொஞ்சம் நீங்கள் அதை வந்து போட்டுட்டிங்கனாக்கா ஈஸியாக இருக்கும். லைட்டாக வந்து மூடிட்டு வச்சிடலாம். அப்புறமா நம்ம அந்த சைடை மாற்றி போடலாம். இதில் என்னென்னலாம் வேரியேஷன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தாக்கா, எனக்கு ஸ்வீட் வந்து பிடிக்காதே ஆனால் எனக்கு ஓட்ஸ் சாப்பிட்ணும் அப்படிங்கும்போது இதை நீங்கள் வந்து நார்மல் ஊத்தப்பம் மாதிரியே கூட மாற்றிக்கலாம். இதே மெத்தட்லேயே தயிர் ஆட் பண்ணுங்கள், அப்புறமா வந்து வறுத்துக்குங்க, வந்து இது வந்து ஓட்ஸை வறுத்துட்டு பிளெண்ட் பண்ணிவிட்டு பழம் போடாதீங்க. பழத்துக்கு பதிலாக தயிரை போட்டு அரைச்சி உப்பை போட்டுட்டு இஞ்சி பச்சை மிளகாய் கருவேப்பிலை கொத்தமல்லி அப்புறமா வந்து நம்மளோட பொடியாக அரிஞ்சு வச்ச வெங்காயம் அதை போட்டுட்டிங்கனாக்கா உங்களுக்கு வந்து இதையே வந்து ஊத்தப்பமாக, இதுக்கும் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை, தயிரும் ஓட்ஸும் போட்டுட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு அதோட வந்து பச்சை மிளகாய் இஞ்சி கருவேப்பிலை கொத்தமல்லி அப்புறம் பொடியாக அரிஞ்சு வச்ச வெங்காயம் இன்னும் டேஸ்ட்டாக பண்ணணும், இன்னும் எக்ஸ்ட்ராவாக வந்து ஹெல்த்தியாக பண்ணணுனாக்க கிரேட்டட் கேரட் அதையும் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சைடும் குக் ஆகட்டும். இதில் வந்து நம்ம இன்னுமே ஃபர்தராக வந்து எண்ணெய் போட போகிறதில்ல, முதல்லது வந்து செட் ஆகணும் பேன் செட் ஆகணுங்கிறதுக்காக நம்ம வந்து கொஞ்சம் எண்ணெய் கூடுதலாக ஊற்றிருக்கோம். ஃப்ளிப் பண்ணிட்டு அப்புறமாவும் நீங்கள் வந்து அதாவது அந்த பக்கம் திருப்பி போட்ட அப்புறமாவும் வந்து எண்ணெய் தேவையில்லை, ஏன்னா இங்கேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு போதுமான எண்ணெய் இருக்குது. நீங்கள் வந்து அடுத்த பக்கம் திருப்பி போட்டப்புறமா ஹையில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. சக்கரை இருக்கிறதுனால என்ன ஆகுனாக்கா கேரமலைசேஷன் இந்த ப்ரௌனாக ஆகிறதுக்கு காரணம் வந்து சக்கரை இருக்கிறதுனால.
இது வந்து நீங்கள் வந்து ஹையாக வச்சிங்கன்னா கருகும், கருகினாக்க கசக்க ஆரம்பிக்கும். அதனால் இது வந்து அகெயின் ரொம்ப ஸ்லோ குக்கிங் தான் பண்ண முடியும். ஆனால் ஒன்ஸ் உங்களுக்கு பேன் செட் ஆகிடுச்சுன்னா ஃபாஸ்ட்டாக நீங்கள் மட்டில் போட்டுக்கிட்டே போகலாம். இப்போ நான் இதை எடுத்துடுறேன். அடுத்தது இப்போ ஊற்றலாம். இப்போ இதுக்கு எண்ணெய் சைடில். இப்போ கொஞ்சம் லைட்டாக வந்து ஹீட்டை ஏற்றுறேன் இந்த சைட் குக்கார வரைக்கும். அப்புறமா ஃப்ளிப் பண்ணிவிட்டு, அதாவது அந்த சைட் போட்ட அப்புறமா சிம்க்கு வச்சிடலாம். இதை நீங்கள் வந்து உன்னியப்பமாக கூட நீங்கள் பண்ணலாம். இதை அதாவது நம்ம பணியார கல் எடுத்துக்கிறோம் இல்லையா, பணியார கல்லில் வந்து முதல்ல நல்லா அதை வந்து சூடாக்கிட்டு எண்ணெயை ஊற்றிட்டு இந்த மாவை வந்து அப்படியே ஊற்றிட்டிங்கனாக்க உங்களுக்கு வந்து உன்னியப்பம் டேஸ்ட்டில் வந்துடும். ஃப்ளிப் பண்ணுங்கள், அழகாக டேஸ்டியாக உன்னியப்பமே இதே மாவில் வேறு எந்த மாற்றமும் இல்லாமல் நீங்கள் செய்ய முடியும். சின்னது பண்ணுறேன். இப்போ இந்த சைட்ஸை ரிலீஸ் பண்ணிடலாம். இதை எடுத்துடலாம். ஸோ ஓட்ஸ் பேன்கேக் வந்து எப்படி செய்கிறதுன்னு இப்போ நம்ம பார்த்தோம். இதை வந்து வேறு என்னென்னலாம் இதில் வச்சு நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். இதையே வந்து காரமாக எப்படி மாற்றணும் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். இப்போ வந்து இதை வந்து செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு அருமையான ஓட்ஸ் பேன்கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். அடுத்த செக்மெண்ட்டில் ஒரு டயட் ஓட்ஸ் அல்வா பண்ண போகிறோம், நெய்யே இல்லாமல். அது எப்படி பண்ணுறதுன்னு பிரேக் அப்புறமா பார்க்கலாம் வாங்க. இப்போ நிறைய பேருக்கு வந்து சக்கரை வியாதி இல்லைனாக்க வந்து கொலஸ்ட்ரால்னால வந்து நெய் அப்புறமா முந்திரி இதெல்லாம் எடுத்துக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து ஆனால் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்வீட் சாப்பிட்ணுங்கிற ஒரு ஆசை இருக்கும். அப்போ என்னென்னா பெஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து நாட்டு வெல்லம், அதாவது கரு வெல்லம், இந்த மாதிரி அந்த வெல்லத்தை வச்சு அப்புறமா வந்து ஓட்ஸ் பால் இந்த மூணே மூணு இன்க்ரீடியன்ஸை வச்சு எப்படி ஒரு அருமையான அல்வா பண்ண போகிறோம் அவங்களுக்காக நம்ம வந்து இதை செய்கிறோம். நீங்கள் அதை வந்து கட்டாயம் செஞ்சு பாருங்கள். இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ஓட்ஸ் ஒரு கப், கருவெல்லம் ஒரு கப், பால் ஒரு கப், உப்பு ஒரு சிட்டிகை. இப்போது இந்த டயட் அல்வாக்கு தேவையான பொருட்கள் பார்த்தோம். இந்த அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஓட்ஸோட பச்சை வாசனை வராமல் இருக்கிறதுக்காக லைட்டாக இதை வந்து வறுத்துடலாம். இதில் வந்து நம்ம நெய்யோ எண்ணெயோ எதுவுமே போடலை, வெறும் வானலியில் இதை வந்து வறுக்கப்படும். இதை வந்து டைரெக்டாக குக் பண்ணிங்கனாக்கா வந்து ஒரு பச்சை வாசனை வரும், அது நம்மளுக்கு தவிர்க்கிறதுக்கு இதை வந்து வறுத்துடலாம். லைட்டாக வறுத்திங்கன்னா போதும். இந்த வெல்லமே வந்து பார்த்திங்கனாக்கா இது வந்து கரு வெல்லம், அதாவது இதில் வந்து இந்த ஒயிட் ரோஸ் அதாவது கெமிக்கல்ஸ்லாம் போடாத இந்த வெல்லம். இது நீங்கள் வந்து இந்த மாதிரி கேட்டு வாங்கணும். இது வந்து கருப்பட்டி கிடையாது, இது வந்து இந்த கேரளா வந்து அந்த அரவணை பாயசம்லாம் பண்ணுற அந்த வெல்லம். இதில் வந்து மருந்து போடாமல் பண்ணுற வெல்லம். இது வந்து டைரெக்டாக வந்து அந்த பாகை எடுத்துகிட்டு இதில் அப்படியே இதை வந்து வச்சுருவாங்க. அதனால்தான் உங்களுக்கு இது பார்க்கும்போதே வந்து கருப்பு கலரில் தெரியும். இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது வந்து ஒரு 1 மினிட் நீங்கள் வந்து வறுத்தாக்க போதும். ஆஃப் பண்ணிடலாம்.
இப்போ பார்த்திங்கனாக்க நம்ம வந்து ஓட்ஸை வந்து ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வந்து வறுத்து வச்சுருக்கோம். இதை ஆற வைக்கிறேன். இதே கடாயில் இந்த வெல்லம் இதை போட்டு இதில் வந்து தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பாவு எடுத்துடலாம். இது வந்து உங்களுக்கு வந்து கம்பி பதம் அந்த மாதிரி முத்து பதம் எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட் நம்ம வந்து இதில் லைட்டாக கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ண போகிறேன். இந்த ஓட்ஸையும் நம்ம வந்து மிக்சிலெலாம் அரைக்க போகிறதில்ல. இதில் வந்து நம்ம வந்து பாலும் வெள்ளை பாகுலையும் நம்ம வந்து குக் பண்ணுறதுனால அது வந்து வெந்துடும். இது நல்லா கரைஞ்சிடுச்சு. இதை நான் இப்போ வடிகட்டிடுறேன். இது வடிகட்டி வச்சுக்கலாம். இந்த கருவெல்லாம் பாகு வந்து எடுத்து வச்சுட்டோம், வடிகட்டி வச்சாச்சு. மண் இருந்துச்சுன்னா ரெண்டு தடவை நீங்கள் அதை வந்து வடிகட்டிடலாம். இப்போ இந்த ஓட்ஸை வந்து எப்போவுமே என்ன ஸ்வீட் பண்ணும்போதுமே நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்போ வந்து ஓட்ஸோ இல்லை அரிசியோ முதல்ல வந்து அதை வந்து தனியாக வேக வச்சிடணும். ஏதாவது ஒரு ஸ்வீட் ஒரு சர்க்கரை இல்லைனாக்க வெல்லத்தை போட்டுட்டிங்கன்னா அது வந்து ஹார்ட் ஆகுமே தவிர்த்து வேகாது. அது ரொம்ப நிறைய பேர் அதை தப்பு பண்ணிடுவாங்க. இப்போ சுண்டல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா அதாவது அந்த பச்சை பருப்பு அதில் வந்து நம்ம வந்து பச்சை பயிரில் வந்து சுண்டல் பண்ணும்போது பார்த்திங்கனாக்க நிறைய வீட்டில் என்ன ஆகுனாக்க சுண்டல் கார சுண்டல் பண்ணும்போது ஈஸியாகிடும். அந்த இந்த சுண்டலை வந்து ஸ்வீட் சுண்டலாக மாற்றணும் அப்படிங்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பச்சை பயிரை வெள்ளத்துக்குள்ளே போட்டு கொதிக்க விட்டுருவாங்க. அப்போ என்ன ஆகுனா அந்த வெள்ளத்தில் வந்து அந்த கேரமலைசேஷன்னால் அதாவது சுண்டை சுண்டை உங்களுக்கு வந்து பருப்பு வந்து வேகாமல் ஹார்ட் ஆகும். ஆனால் அதை வேக வச்ச அப்புறமா நீங்கள் வந்து வெள்ளத்தை அதில் ஆட் பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போது நம்ம இதில் பால் ஊற்றிடலாம். பாலில் நம்ம வந்து ஓட்ஸை வேக வச்சுக்கலாம். சப்போஸ் இந்த பால் கம்மியாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பாலை ஆட் பண்ணிக்கலாம். இது ஆல்ரெடி காய்ச்சின பால். இன்னும் கொஞ்சம் பால் தேவைப்படுது, அதனால் ஒரு இன்னொரு அரை கப்பு ஊற்றுறேன். கையில் வந்து இதை வேக வைக்கலாம். இதை வேக வைக்கிறதுனால தான் நான் சொன்னேன் வந்து இதை வந்து நம்ம வந்து பிளெண்ட் பண்ண வேண்டாம், மிக்சியில் பல்ஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். இது வெந்துடும் இப்படி இப்படி பண்ணும்போது. தண்ணியில் வந்து வேக வச்சிங்கனாக்க அந்த அல்வாக்கு வந்து ஒரு டேஸ்ட்டே இருக்காது, அதனால் இதை பாலில் வேக வைக்கிறது பெட்டராக இருக்கும். நம்ம இதில் நெய்யும் ஊற்றலை, நம்ம வந்து ஏலக்காய் அப்புறம் முந்திரி எதுவுமே நம்ம வந்து போட போகிறதில்ல. ஒரு டயட் ஸ்டைலில் இதை பண்ணுறதுனால இந்த ஸ்டேஜில் நான் வந்து இந்த கருப்பு வெல்லம் அதை பாகு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதை ஆட் பண்ண போகிறேன். இதில் ஒரு சிட்டிகை உப்பு போட்டுங்க. எப்போவுமே ஒரு ஸ்வீட் வந்து செய்யும்போது ஒரு சிட்டிகை உப்பு போட்டிங்கனாக்கா டேஸ்ட் வந்து கூடுதலாக கிடைக்கும். ஒரு சிட்டிகை உப்பு. இதானா நீங்கள் வந்து விட்டுறாதீங்க, கைவிடாமல் வந்து கிளறணும். ஏன்னா இந்த பாகு வந்து கொஞ்சம் வந்து முருக ஆரம்பிக்கும். இந்த வெல்லம் வந்து இந்த ஓணம் சீசனில் வந்து நல்லா கிடைக்கும். நம்ம ஊர்லேயும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இதில் வந்து இரும்பு சத்து வந்து அதிகமாக இருக்கும் இந்த வெல்லத்தில்.
இதில் வந்து கொஞ்சோண்டு பொட்டுக்கடலை ஆட் பண்ணிவிட்டு ஒரு இதில் வந்து இந்த பேப்பர் பட்டர் ஷீட்டை போட்டுட்டு நீங்கள் இதை வந்து இப்படி கொட்டி விட்டுட்டிங்கனாக்க இதை வந்து கடலை மிட்டாய் மாதிரி எடுக்கலாம். அது கூட நல்லாயிருக்கும். இதே இந்த ஸ்டேஜ்லேயே கூட நீங்கள் வந்து ஒரு பட்டர் ஷீட்டில் மாற்றிட்டிங்கனாக்க கடலை மிட்டாய் மாதிரி எடுத்துக்கலாம். இல்லை இது வேணும்னாக்க இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இதை வந்து இன்னும் டேஸ்டி ஆக்கணும் அப்படின்னாக்க பொட்டுக்கடலையை வந்து அரைச்சிட்டு மாவை வந்து இந்த ஸ்டேஜில் போட்டுட்டு ஒரு பட்டர் ஷீட்டில் போட்டு வச்சிட்டிங்கன்னா செட் ஆனதோடும் நீங்கள் நீட்டாக அதை வந்து கடலை பர்பி மாதிரி நீங்கள் அதை கட் பண்ணிக்கலாம். கடலை மிட்டாய் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கலாம். நல்லா இறுகிட்டு வருது. சைடெலாம் விட்டுட்டு வந்ததுனால இதை எடுத்துடலாம். இப்போ இது முடிஞ்சிடுச்சு. இந்த பாத்திரத்துக்கே மாற்றிடுறேன். நல்ல ஒரு கமர்கட்டு மாதிரி இருக்கும் இது. ஸோ ஒரு அருமையான டயட் ஓட்ஸ் ஹல்வா இப்போது தயாராகிடுச்சு. மூணே மூணு பொருட்கள் வச்சு நம்ம இதை செஞ்சுருக்கோம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம வந்து ரெண்டு அருமையான ரெசிபீஸ் பார்த்தோம். ஒன்று வந்து ஓட்ஸ் பேன் கேக் பார்த்தோம், அதுக்கப்புறமா டயட் ஓட்ஸ் ஹல்வா. மூணே மூணு பொருட்களை வச்சு டயட் ஹல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். கட்டாயம் இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.